ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ்நாட்டு சமையல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிற ரெசிபி ஒரு அருமையான ரெசிபி, சுவையான ரெசிபி. அதுதான் ரவா கேசரி. ரவா கேசரிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, ரவை, ஜீனி, நெய், முந்திரி பருப்பு, ரெண்டு ஏலக்காய், கொஞ்சோண்டு தண்ணி. முதல்ல என்ன செஞ்சுக்கணும்னா, ஒரு நான்ஸ்டிக் தவாவில் அடுப்பு மேலே வச்சு மூட்டிக்கிடணும், தீயை மூட்டிக்கணும். 2 ஸ்பூன் நெய் ஊற்றி நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை பொடியாக கட் பண்ணி நல்லா வறுக்கணும், வறுக்கணும். செவத்தை வறுத்த முந்திரி பருப்பை தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கணும். அடுத்து நம்ம வறுக்க இருக்கிற பொருள் என்னென்னா, ரவை. ரவைக்கு அளவு என்னென்னா, ஒரு சின்ன கிண்ணத்தில் 1 பங்கு ரவை போட்டு அந்த மீதி இருக்கிற நெய்யில் செவக்க வறுக்கணும். அந்த பச்சை வாசனையெல்லாம் வந்து போயிடணும். அடுத்து 1 பங்கு ரவைக்கு 2.5 பங்கு தண்ணி ஊற்றணும். அதே கிளாஸில் தண்ணி ஊற்றணும். தண்ணி நல்லா கொதி வரணும். நல்லா கொதி வந்த பிறகு கொஞ்சோண்டு கேசரி பவுடர், அது ஆரஞ்சு கலராக இருந்தாலும் பரவாயில்ல, எல்லோவானாலும் பரவாயில்ல, நமக்கு எந்த கலர் இருக்கோ அதை போட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டணும். நல்லா கட்டி வராத மாதிரி ரவையை வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு வந்து கட்டி வருதுன்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா, அந்த வானொலியில் வந்து லேசாக கட்டியை வந்து எடுத்து தேய்க்க தேய்க்க அப்படியே எடுத்துக்கிட்டு வந்துடும். கட்டி இல்லாமல் நல்லா இது பண்ணுறதுக்கு முதல்ல வந்து ரவையை வந்து நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். ரவை கொஞ்சம் நல்லா வெந்தனியும் சீனி அந்த அளந்த அதே கப்பில் 2 மடங்கு ஜீனி போட்டு 2 மடங்கு ஜீனி போட்டு நல்லா கிளறணும். 1.5 கப்பு நான் இப்போ போட்டிருக்கேன். இப்போ வந்து கால் கப் போடுறேன். இப்போ 2 கப்பு ஜீனியை வந்து நல்லா ரவையில், வெந்த ரவையில் போட்டு நல்லா கிளறுறோம். சிம்மில் கொஞ்சம் அடுப்பை வச்சுக்கணும். அப்படியே கிளறி அப்படியே அந்த ஜீனிலாம் வந்து நல்லா இதாகி லிக்விட் ஆகி நல்லா கரையுது. இப்போ பார்த்தாலே தெரியுது, நல்லா வந்து ரவையெல்லாம் வந்து மிக்ஸ் ஆகிருக்கு, ஜீனியோடு சேர்ந்து மிக்ஸ் ஆகிருக்கு, நல்லா நீர்க்க வந்திருக்கு. அடுத்து வந்து ஏலக்காவை வந்து பொடி பண்ணி நம்ம வந்து அந்த ரவா கேசரியில் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறோம். அப்போ தான் நல்லா ஃப்ளேவராகவும் இருக்கும். ஏலக்காய் சேர்க்குறதுனால ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கொஞ்சோண்டு நெய் வந்து சேர்த்துக்கலாம். நெய் வந்து உங்களுடைய இஷ்டம்தான். உங்களுக்கு நெய் வந்து நிறையா சேர்க்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க நெய்யை. அடுத்து பொடிச்சு வச்சுருக்க அந்த வறுத்த முந்திரி பருப்பை வந்து அதோட சேர்த்து நல்லா கிளறணும். நல்லா ஒட்டாமல் வரணும். அதுக்கு தான் நம்ம வந்து நான்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணுறோம். மற்ற இதிலலாம் யூஸ் பண்ணோன்னா நம்ம வந்து ஒட்டிக்கிட்டு வரோம். அது இரும்பு இது கூட ஓகே தான். இப்போ சரியாயிடுச்சு. ரவா கேசரி ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து எடுத்து ஒரு இதில் நல்லா ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட வேண்டியதான். சுவையான அருமையான ரவா கேசரி ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்துட்டாங்கன்னா நம்ம உடனே 5 நிமிஷத்தில் இந்த ரவா கேசரியை செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப அருமையான ரெசிபி. நன்றி, வணக்கம்.